ஸோ ஐபிஎல்லையே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரே ஒரு டீம் மட்டும்தான் வந்து பிளே ஆஃப்குள்ளே வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க, அதுவும் மும்பை இந்தியன்ஸ். இன்னும் மூணு இடம் வந்து அப்படியே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கு. ஸோ இந்த மூணு இடத்த வந்து யார் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி தான். ஸோ இப்போ இந்த ரேஸில் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி, ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணிகள் வந்து மோதிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து குவாலிஃபை யார் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து குழப்பம் வந்து ஏற்பட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50 மேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு, ஆனால் இன்னமும் வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நேற்று கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வீழ்த்தியிருக்காங்க. நேற்று வந்து பஞ்சாப் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணி ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக பிளே ஆஃப்குள்ளே போகிற வாய்ப்பு வந்து பயங்கரமாக வந்து தக்க வச்சிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் மிஸ்ல வந்து அந்த வாய்ப்பும் அவங்க வந்து நழுவ விட்டாங்க. ஸோ இதனால் இப்போ வந்து இக்கட்டான சூழ்நிலை வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று போட்டி வந்து ஜெயித்த உடனே வந்து பாயிண்ட்ஸ் டேபிளும் வந்து பயங்கரமாக வந்து ஏறி மாறி இருக்கு. ஸோ இன்னும் ஒரு மூணே நாளில் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் எந்த டீம் வந்து பிளே ஆஃப்குள்ளே போக போகுது, எந்த டீம் வந்து பிளே ஆஃப்குள்ளே போகாமல் திணறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேற மாதிரி வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டேபிளை வந்து கண்டிப்பாக யாராலையுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே வந்து முடியல. ஏன்னா எந்த டீம் வந்து வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அந்த டீம்லாம் வந்து பிளே ஆஃப்குள்ளே குவாலிஃபை ஆகிறமான வாய்ப்பும் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சீசன் வந்து யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. 50 மேட்ச் முடிஞ்சிருக்கு, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீம் மட்டும்தான் வந்து குவாலிஃபை ஆயிருக்கு. ஸோ இது வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. பட் முதல் அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி என்ன தான் எலிமினேட் ஆனாலும் கண்டிப்பாக இந்த வருஷம் தான் அவங்களால வந்து பெஸ்ட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்கோட சிஎஸ்கே அணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த 4 டீம் வந்து குவாலிஃபை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.